உலக தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் அறிவோம் என்னும் தொடரில் இன்று பாட்டன் என்னும் சொல்லை பற்றி தெரிந்து கொள்ளலாம். பாட்டன் பாட்டி என்பவை தமிழில் வழங்கப்பட்டு வரும் சொற்கள். இந்த பாட்டன் என்ற சொல் பழங்காலத்தில் இரண்டு சொல்லாக இருந்து ஒரு சொல்லாக குறுகியது. கோயமுத்தூர் கோவை என்று குறுகியது போல அப்பன் அத்தன் என்ற இரண்டு சொல்லும் சேர்ந்தால் அப்பாத்தனாகும். அத்தத்தன் என்ற சொல் அத்தன் என்றால் தந்தை, மறுபடியும் அத்தன் என்றால் தந்தை, தந்தைக்கு தந்தை, அத்தனுக்கு அத்தன், அத்தத்தன் என்பதே அத்தத்தன் அத்தாத்தன் தாத்தன் தாத்தா என்று மருவியது. அத்தன் ஆத்தி அப்பாவினுடைய அம்மா பாட்டி, அத்தன் ஆத்தி அத்தாத்தி தாத்தி என்றாகி அதுவும் தாத்தி என்பதும் பாட்டியை குறித்த சொல்லாக இருந்தது. அப்புறம் அப்பனை பெற்ற ஆத்தி அப்பா ஆத்தி அப்பாத்தி பாத்தி பாட்டி என்றும் அறிவியது. மலையாளத்தில் கூட அப்பாவின் தந்தையை அப்பாத்தன் என்று அழைத்தார்கள். பிறகு இப்பொழுது அப்பச்சன் என்று வழங்குகிறது. அதுபோன்று அப்பாவை பெற்ற பாட்டி இருந்தால் அவளை அப்பா ஆச்சி ஆத்தி அப்பாத்தி அப்பச்சி என்று அழைக்கிறார்கள். எனவே இது ஒரு சேரநாட்டு வழக்கு. சேரநாட்டில் தோன்றிய இந்த சொல் பிறகு தமிழ்நாடு முழுவதும் பரவியது. எனவே பாட்டன் பாட்டி என்பதிலே பழங்காலத்திலே பாட்டி என்பது பாட்டு பாடுபவள் என்ற பொருளிலும் ஒரு காலத்தில் இருந்தது. பாடினி பாட்டி என்றெல்லாம் இருந்தது. அந்த சொல் வேறு, அதற்கு மேற்கும் தொடவில்லை. இது முறைப்பெயர். முறைப்பெயர்களிலே அப்பா இருக்கிறார், அப்பாவை பெற்ற தாத்தா இருக்கிறார். தாத்தாவுக்கும் அப்பா இருந்தால் என்ன சொல்வீர்கள்? அவருக்கும் தாத்தாவுக்கு தாத்தா இருந்தால் என்ன சொல்வீர்கள்? இதற்கு பழந்தமிழிலே பாட்டனுக்கு மேல் பூட்டன், பூட்டனுக்கு மேல் ஓட்டன், ஓட்டனுக்கு மேல் உறவில்லை. பாட்டனை பெற்றவன் பூட்டன், பூட்டனுக்கு அப்பாவாக இருப்பவன் ஓட்டன். இதெல்லாம் பழங்காலத்திலே நம் முன்னோர்கள் நூறாண்டுக்கு மேலும் வாழ்ந்திருந்தார்கள் என்பதற்கு அடையாளமான சொற்கள். எனவே நூறாண்டுக்கு மேலும் வாழ்ந்தவர்களை புதுமக்கள் தாழியில் அழைத்து வைத்திருந்தார்கள் என்பதெல்லாம் நம் வரலாற்றில் அறிகிறோம். எனவே பாட்டன் பாட்டி என்னும் சொற்கள் அப்பாத்தன் அப்பாத்தி என்ற சொற்களினுடைய சுருக்கமாக அமைந்து இன்று பாட்டன் பாட்டியாக வழங்கி வருகிறது என்பதை நாம் அறிய வேண்டும்.